எம்பிதேயத்தையும் மறக்க முடியாது. துயரத்தில் இருப்பவர்களுக்காக அவர் சிந்தும் கண்ணீரே அவரது அன்பை வெளிக்காட்டிவிடும். இதற்கு நடமாடும் உதாரணம் கண்ணப்ப நாயனாராகும். சிவனடியார் மற்றும் 63 நாயன்மார்களில் ஒன்றான கண்ணப்ப நாயனாரின் இயற்பேர் திண்ணனாராகும். அவர் ஒரு வேடர். இருந்தாலும் சிவபெருமான் மேல் அதிக அன்பும் பக்தியும் வைத்திருந்தார். வேடனான இவர் காட்டில் கொண்ட மிருகங்களை அங்குள்ள சிவலிங்கத்திற்கு அர்ப்பணித்தார். தான் அர்ப்பணித்த உணவு சுவையானது என்று சோதித்து பார்க்க தன் வாயால் ருசி பார்த்து தான் கொடுப்பார். இதை கவனித்த பூச்சர் அருவறுத்து அச்சாப்பாடை ஒதுக்கி இறைவனுக்கு சைவ உணவை அர்ப்பணிப்பார். அடுத்த நாள் கண்ணப்ப நாயனார் மாமிச உணவை கடவுளுக்கு இன்னொரு முறையும் படைத்தார். அதனால் கோபப்பட்ட பூச்சன் மாமிசத்தை ஒதுக்கி தனது புனிதமான உணவை அர்ப்பணிப்பார். அன்றே கடவுள் காட்சியளித்து பூச்சரிடம் அடுத்த நாள் காலையில் தனது மாமிச அடியாரை பார்க்க வேண்டும் என்று கூறினார். அடுத்த நாள் வழக்கம் போல் கண்ணப்ப நாயனார் தனது கடமையை செய்ய ஒளித்திருந்த பூச்சர் நடந்த சம்பவங்களை கவனித்தார். சிலையான சிவனின் கண்ணில் ரத்தம் படிய கவனித்த கண்ணப்ப நாயனார் தன் அன்பினால் கண்ணை வெளியில் தோண்டி சிவனின் கண்ணில் வைத்தார். அடுத்த நொடியில் மற்ற கண்ணில் ரத்தம் படிய அதை பார்த்த சிவன் அடிய தன் மற்ற கண்ணையும் தோண்டி ரத்தம் வடிந்து கொண்டிருந்த கண்ணில் வைத்தார். திண்ணனாரின் பக்தியில் மெய்மறந்து இறைவன் காட்சி அளித்து அவருக்கு கண்ணப்ப நாயனார் என்று பெயரிட்டு அவருடன் சேர்த்து கொண்டார். இப்பக்தியை நம்மால் எப்பவும் வெல்ல முடியாது. நான் முதலில் கூறியது போல் இதுதான் நம் ஐயன் இரண்டு வரியில் கூறினார். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆழ்வரல் புன்கணீர் பூசல் தரும். இதன் பொருள் கண்ணப்ப நாயனார் தன் வாழ்விலேயே வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்ந்து காட்டிய பொருள் ஒருவர் தன்னுடைய அன்பை எவ்வகையிலும் மறைக்க முடியாது. துயரத்தில் இருப்பவர்களுக்கு அவர் சிந்தும் கண்ணீரே அவரது அன்பை வெளிக்காட்டிவிடும். சிவன் மேல் அவர் வைத்திருந்த அன்புதான் சிவன் சிலையில் இரத்தம் வடிய சிலை என்று கூட எண்ணாமல் தன் கண்ணை அர்ப்பணித்தார். இச்செயல் அவரின் அன்பை மிக நன்றாக வெளிக்காட்டுகிறது. இறுதியில் வள்ளுவர் கூறியது போல் அன்பின் வலியது உயிர்நிலை அஹ்திலாருக்கு என்பதோல் போர்த்து உடம்பு. திண்ணனாரான கண்ணப்ப நாயனாரின் வாழ்வு போல் இதன் விளக்கம் அன்பே ஒருவனுக்கு உயிர் போன்றது. அன்பில்லாத மனிதன் எலும்பும் தோளும் மூடிய உடல் மட்டுமே ஆவான். இதனால்தான் நான் முதலில் கூறியது போல் தமிழான திருக்குறளும் சைவ சமயத்தின் கண்ணப்ப நாயனாரும் இணைந்துள்ளது. எனவே நாம் என்னாலும் அகரமான தமிழையும் ஆதியான சைவ சமயமும் மறவாமல் வாழ வேண்டும். எனவே என் சிறு கவிதை மனதில் சமயம் வழிய நாக்கில் தமிழ் புரள. மனதில் சமயம் வழிய நாக்கில் தமிழ் புரள. எம் நாயன்மார்களை பின்பற்ற திருக்குறளின் பொருள் அறிய. எம் நாயன்மார்களை பின்பற்ற திருக்குறளின் பொருள் அறிய. இறைவனை வழிபட்டு தமிழர்களாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம். பெரிய புராணத்தில் சகலாரால் எழுதப்பட்ட 63 நாயன்மார்களில் ஒருவராக கூறப்படும் காரைக்கார் அம்மையார் மூன்று பெண் நாயன்மார்களில் ஒருவரும் மூத்தவரும் ஆவார். காரைவனம் எனப்பட்ட மாநகரில் பிறந்ததாலும் கைலை மலையின் மீது காலால் நடவாது தலையால் நடந்து சென்று அம்மையே என்று சிவபெருமானால் அழைக்கப்பட்டதாலும் இவர் காரைக்கால் அம்மையார் என்று பெயர் அழைக்கப்பட்டார். தனரத்தன் தர்மாவதி தம்பதியினரின் மகளான இவரின் இயற்பெயர் புனிதவதியாகும். குழந்தை பருவத்தில் இருந்த கடவுள் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக காரைக்கால் அம்மையார் சிறு வயதிலேயே சிவலிங்கம் ஒன்றை மணலால் கட்டினார். அத்தோடு இளம் வயதில் அம்மையார் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியதோடு மட்டுமல்லாமல் சிவனடியார்களுக்கு ஒரு தாயாக அவர்களையும் அவர்களது தேவைகளையும் அக்கறையுடன் கவனித்தார்.
திருமணம் பாரவம் வந்ததும் புனிதவதியாரின் பெற்றோர்கள் தகுந்த வரனை தேடி நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பரமதத்தன் என்ற வணிகருக்கு இவரை மனமுடித்து வைத்தனர். இதனை திருவள்ளுவரின் குரல் மனைத்தக்க மான்புடையல் ஆகித்தன் கொண்டான் பலத்த கால் வாழ்க்கை துணை. அதாவது இருக்க குணம் பொருந்திய கணவனின் வருவாய்க்கு ஏற்றவாறு செலவு செய்து இல்லற வாழ்க்கையை நடத்துபவரே உண்மையான மனைவி ஆவார் என்று அவர்கள் இருவரும் சேர்ந்து இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். வீட்டுக்கு வந்த சிவனடியார்களை இம்முகத்துடன் வரவேற்று உபசரித்தார். இல்லறத்தில் உள்ள கணவன் மனைவி யார் யாருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் இவ்வாறு கூறுகிறார். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அதாவது துறவிகளுக்கும் வறுமையாளர்க்கும் தன்னிடம் வந்து இறந்தவர்க்கும் இல்லறம் நடத்துகின்றவன் துணையாய் இருக்க வேண்டும் என்பதை காரைக்கால் அம்மையார் பரமதத்தனுக்கும் மற்றும் எல்லோருக்கும் உதவியாக இருந்து சிறப்பாக இல்லறத்தை நடாத்தி கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் பரமதத்தன் தனது கடையில் இருந்தபோது ஒரு வியாபாரி இரண்டு மாங்கனிகளை அவரிடம் கொடுத்தார். கனிகளை பெற்ற பரமதத்தன் அதனை வீட்டுக்கு கொண்டு வந்து அம்மையாரிடம் கொடுத்தார். இதனை வைத்திரு, நான் திருப்பி வந்துடுவேன் என்று கூறி பரமதத்தன் சென்றார். பின்னர் வீட்டுக்கு சிவனடியார் ஒருவர் உணவு வேண்டி வந்தார். மதிய உணவு தயாராக இல்லாததால் தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் கணவன் அனுப்பிய ஒரு மாங்கனியையும் கொடுத்தார் அம்மையார். மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்த பரமதத்தனுக்கு அன்னம் பரிமாறிய அம்மையார் மீதி இருந்த மாங்கனியையும் கணவருக்கு பரிமாறினார். அதன் சுவை நன்றாக இருக்கவே இரண்டாவது கனியை தனக்கு தரும்படி கேட்டார். அம்மையார் செய்வதறியாது திகைத்து சமையலறைக்குள் சென்று சிவபெருமானிடம் மெய்மறந்து வேண்டினார். அம்மையாரின் கையில் ஒரு மாம்பழம் தோன்றியது. மகிழ்ச்சியுடன் அம்மையார் அதனை பரமதத்தனுக்கு கொடுத்தார். முதல் வைத்த மாங்கனியை விட இப்பழம் அதிக சுவையானதால் பரமதத்தன் இப்பழம் எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார். அம்மையார் நடந்ததை கூற பரமதத்தன் நம்பவில்லை. சிவபெருமானிடம் இருந்து மீண்டும் ஒரு மாங்கனியை கொண்டு வரும்படி அம்மையாரிடம் கேட்டார். அம்மையார் மீண்டும் சிவபெருமானிடம் வேண்டி நிற்க இன்னொரு மாங்கனியும் அவர் கையில் கிடைத்தது. இதை கண்ட பரமதத்தன் வியந்தார். அம்மையாரை ஒரு தெய்வப்பன் என்று கருதி தான் கணவனாக வாழ தகுதி இல்லை என்று எண்ணி வீட்டை விட்டு பாண்டிய நாட்டுக்கு பயணம் சென்று வேறொரு பெண்ணை மணந்து பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என பெயரிட்டார். இந்த செய்தி அம்மையாருக்கு வணிகர்கள் மூலமாக தெரிய வந்து பரமதத்தனை தேடி பாண்டிய நாடு நோக்கி அம்மையார் சென்றார். தன்னை தேடி வந்த மனைவியை கண்ட பரமதத்தனும் அவரது இரண்டாவது மனைவியுடன் அம்மையாரை தெய்வமாக நினைத்து காலில் விழுந்து வணங்கினார்கள். தனது சுயரூபத்தை நீக்கி இறைவனை போற்றுவதற்கு பெய் வடிவத்தை இறைவன் அருள வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் வேண்டி அனைவரும் வணங்கும் சிவபூதகன வடிவம் பெற்றார். பற்றுக பற்று அப்பற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விளக்கு. அதாவது பற்று இல்லாதவனாகிய இறைவனது பற்றை மட்டுமே பற்றுக. உலக பற்றுகளை விடுவதற்கு அப்பற்றை பற்ற வேண்டும் என்று அனைத்திலும் விருப்பம் இல்லாமல் எதிலும் ஆசைப்படாமல் அம்மையார் இறைவனிடம் பெய்யுருவத்தை கேட்டார். நாங்கள் எவராவது இந்த உருவத்தை தரும்படி இறைவனிடம் கேட்போமா? இல்லை. இவ்வுருவத்துடன் அம்மையார் கைலாயம் கோயிலுக்கு கால் ஊன்றாமல் தலைக்கீழான நிலையில் அம்மையார் சென்றார். கைலையில் இறைவனுடன் அமர்ந்திருந்த பார்வதி அம்மை தலையால் நடந்து வரும் காரைக்கால் அம்மையை கண்டு அவர் யார் என்று கேட்க, நம்மை பெண்ணும் அம்மை கான் என சிவபெருமான் கூற அம்மையே வருக என்று அழைத்து விடுகிறார் பார்வதி அம்மை. சைவ சமயத்தில் நீண்ட காலமாக சிவபெருமானுக்கு பெற்றோர்கள் இல்லை என்று ஏற்றுக்கொண்டோம். ஆனால் சிவபெருமானே காரைக்கால் அம்மையாரை அம்மையே என்று அழைக்கிறார்.
அம்மையை அப்பா ஒப்பிலாமணியே என்று துறங்கும் திருவாசகத்தை மாணிக்கவாசகர் பாடியுள்ளார். இதனை நாம் எல்லோரும் சிவனை வணங்கி பாடுகிறோம். திருஞான சம்பந்தர் சீர்காழியில் உள்ள கோவிலில் தந்தையை காணாது அம்மையே அப்பா என்று அழுத போது பார்வதியும் சிவனும் தோன்றி காட்சி அளித்தனர். அதாவது நாம் எல்லோரும் சிவனை முழுமுதற் கடவுளாக ஏற்று வழிபடுகிறோம். ஆனால் சிவபெருமானே அவருக்கு மேலான காரைக்கால் அம்மையாரை அவரது தாயாக பார்த்து அவரை அம்மையே என்று அழைக்கிறார். இதற்கு காரணம் அம்மையார் சிவபெருமானின் மேல் வைத்திருக்கும் அன்பினாலும் பக்தியினாலும் என்றும் கூறலாம். சிவபெருமான் வேண்டுவனக்கள் என விழித்தார். அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேன், இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்று கூறி அதற்கு சிவன் பின்னும் தான் என்று கூற நீ திருவடிக்குள் இருக்க வேண்டும் என்று அம்மையார் வேண்டி நிற்க இறைவன் தன் திருத்தாண்டவத்தை காட்டி திருவாலங்காட்டுக்கு வரப்பணித்து அங்கு அவருக்கு முக்தி அளித்து தன் திருவடி கீழ் இருக்க பணித்தார். எனவே நாங்களும் சிவ தொண்டுகள் புரிந்து சிவனை அடைய வேண்டும், அடையும் போற்றியினை பெறுவோமாக. நன்றி, வணக்கம். வணக்கம். மக்கள் நல்ல ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்டுவனாக சமயங்கள் விளங்குகின்றன. அவ்வாறு வாழ்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்றும் அவை வலியுறுத்துகின்றன. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படும். பூமியிலே வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கின்ற ஒருவன் மறுபிறப்பில் விண்ணுலகில் இருக்கின்ற இறைவனோடு சேர்ந்திருப்பான் என்று திருக்குறளும் அதனையே கூறுகின்றது. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கையும் புருடார்த்தங்கள் என்று இந்து மதம் குறிப்பிடுகின்றது. மனிதன் அறவழியில் நின்று பொருள் எட்டி இன்பமாக வாழ்ந்து வீடு பெற்றே அடைய வேண்டும் என இந்து சமயம் கூறுகின்றது. இந்த நான்கு விடயங்களில் திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்ற மூன்றை மட்டுமே கூறுகின்றது. ஆனால் தேவாரம், திருவாசகம், திருப்புகள் போன்றவை வீடு அதாவது மோட்சத்துக்கே முன்னுரிமை அளிக்கின்றன. காலத்தால் முந்திய திருக்குறளில் கூறப்படுகின்ற பல்வேறு கருத்துக்கள் தேவாரம், திருவாசகம், திருப்புகள் போன்றவற்றில் காணப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்களுக்கெல்லாம் கூடியதாக உள்ளது. எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதல் எழுத்தாக அமைந்துள்ளது. அதனை போல இந்த உலகத்திற்கு இறைவியும் இறைவனும் முதலானவர்களாக உள்ளனர் என்று திருக்குறள் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனவாகி அரியனவாகி அரணவாகி அவர் மேலாம் என்று என்கிறது திருப்புகள். கற்றதனாலாய பயனின் கொள் வாழறிவன் நற்றால் தொழால் அறிவின். அதாவது நாம் இறைவனுடைய திருவடிகளை தொழாவிட்டால் கல்வி கற்றதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. எல்லோரும் இறைவனுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்பதைத்தானே தேவாரங்களும் திருவாசகங்களும் திருப்புகளும் எடுத்து அம்புகின்றன. விசேடமாக சர்க்கிலார் எழுதிய பெரிய புராணத்தில் வருகின்ற முதலாவது பாடலான உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிவம்படி வாழ்த்தி வணங்குவான் என்ற பாடல் இந்த திருக்குறளின் கருத்தோடு ஒத்துப்போவதை நோக்க முடிகின்றது. அன்பிலால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்று அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் பிறரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று திருக்குறள் உறுதியாக கூறுகிறது. தேவாரம், திருவாசகம், திருப்புகள் போன்றன அதற்கு மேல் போய் அன்பே சிவம் என்று கூறுகின்றன. அடக்கம் அமரருள் உயர்க்கும் அடங்காமை ஆறில் உயர்ந்துவிடும் ஒழுக்கம் விழுப்பம் தரவான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்மப்படும் செல்விழுந்தோம்பி வரவிழுந்து பார்த்திருப்பான் நல்விழுந்து வானத்தவர்க்கு இனிய உலாவாக இன்னாத குரல் கனியிருப்பக்காய் கவர்ந்தற்று என்று அடக்கம் ஒழுக்கம் விருந்தோம்பல் இனியவை கூறல் ஆகிய நல்ல விடயங்களை அறவழிகளை திருக்குறள் வலியுறுத்துகின்றது. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே
சூழ்வையகம் முந்தியோர் தீர்க்கவே என்று தேவாரம் ஒரு வரியில் தீமையெல்லாம் அழித்து நன்மை நிலைக்க வேண்டும், அதர்மம் அழிந்து தர்மம் நிலை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இவ்வாறு திருக்குறளில் காணப்படுகின்ற உயர்ந்த உன்னதமான கருத்துக்களை தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் போன்றவற்றிலும் பரவி கிடப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி, வணக்கம்.